ரைடர்ஸ் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே 7. நேற்றுக்கு வந்து காசாலேயே ரெஸ்ட் டே, காசாலேயே தங்கிட்டோம். அண்ட் ஒரு மதியம் போல் ரெஸ்ட் எடு மதியம் வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துட்டு அங்கேருந்து என்ன பண்ணோம்னா காமிக்கு, அப்புறம் ஹிக்கிம், அதுக்கப்புறம் லங்ஸா இதெல்லாம் பார்த்துருப்பீங்க நேற்று போய் வந்தது. ஸோ இன்றைக்கி வந்து காசாலேருந்து கிளம்புறது, எது வரைக்கும் போகிறோன்றது தெரியாது. மணி இப்போ 9 ஆகிடுச்சு. அண்ட் இங்கேருந்து கிளம்புனோம்னா எவ்வளோ தூரம் பண்ண முடியுதோ பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே இந்த ட்ராவலர் ஷெட்டில் தான் தங்கியிருந்தேன். ஒரு ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 1200, ஆளுக்கு 400 ரூபா அந்த ரேஞ்சில் வருது. சாப்பாடெல்லாம் ஓகே தான், பட் சாப்பாடெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான். மற்றபடி இடம் சூப்பராக இருக்கும், பக்காவாக இருக்கும். ரைடர்ஸ் தான் நிறைய பேர் தங்கியிருப்பாங்க. அண்டு இந்த இடத்துல உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்ல அட்மாஸ்ஃபியர் சூப்பராக வச்சுருப்பாங்க, நல்லாயிருக்கும். ஸோ யாராவது வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு இப்போ ரைட் ஸ்டார்ட் பண்ணுவோம், ரைட்டில் பார்க்கலாம். இதுதான் இந்த ரூட்டில், காசா டு கம்பு ரூட்டில் இதுதான் லாஸ்ட் பெட்ரோல் பம்ப்பு. ஸோ பெட்ரோல் யாருன்னா போடணும் அப்படின்னா இங்கே போட்டுருங்க. இதை விட்டிங்கன்னா தண்டி தான் பெட்ரோல் பம்ப். ஐயா அப்போ ஏடிஎம் இப்போ போனோமா? இதுக்கப்புறம் ஏடிஎம் கிடையாது, அப்போ போயிடலாம். சரி நீ போய் ஏடிஎம் போ, அவங்ககிட்ட இருக்குதான்னு மட்டும் கேட்டு போய். இதோ இப்போ இதோ இதுலேயே போ, இதில் போனாலே அங்கே ஒரு எஸ்பிஐ ஏடிஎம் இருக்கும் பாரு. நீ போயிட்டு வந்துடு. ஸ்டாப் இன் 300. ஓகே ஓகே சார். 400. ஆ 400. இது காலி சார். நோ இட் வில் கம் அவுட் ஃபுல் கண்ணு. ஆ நோ நோ நோ. ஓகே. வாட் காலி ஓகே. நோ இட் வில் கோ ஃபார் 200. another bunk is there. 400 ரூபா. இத புடிக்கும், அது ஒரு பிடிக்கும். எவ்வளோ? நான் 400 ரூபாய்க்கு தான் போட்டேன். ஏன்னா ரூட்டு மோசமாக இருக்கும், பெட்ரோல் வேஸ்ட்டாக வந்து வெளில ஊற்றும். 180 2200 தான் 20 ரூபா தரணும். 3000 ரூபாய் 2500 ரூபாய் இந்த சில்லறை வாங்கிக்க. காசா மார்க்கெட்டிலேருந்து கிளம்புனீங்கன்னா இந்த ரூட்டு தான், கிபர், கீ மொனாஸ்ட்ரி இதெல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாக போகணும். கிராம்பு லேலாம் போகிறதுக்கு வந்து லெஃப்ட் எடுக்கணும். இதுதான் அந்த ரூட்டு. லோசர் போகிறதுக்கு, குஞ்சும் பாஸ் போகிறதுக்கு, லே போகிறதுக்கு, பட்டல் போகிறதுக்கு எல்லாம் லெஃப்ட்டு. கீ மொனாஸ்ட்ரி, கிப்பர் அதெல்லாம் பார்க்கணுன்னா ஸ்ட்ரைட்டாக. இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போயிட்டோம் கூட லோசருக்கு முன்னாடி வந்து மறுபடியும் ஜாயின் பண்ணலாம், வழி இருக்குது. ஸோ கீ மொனாஸ்ட்ரி, கிப்பர்லாம் பார்த்துட்டு ரிட்டன் மறுபடியும் இதே ரூட்டில் தான் வரணுன்ற அவசியம் இல்லை, அப்படியே நம்ம வந்து போயிடலாம். ஸோ இப்போ வந்து கௌதமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏடிஎம் போயிருந்தாப்புல காசு எடுக்க, ஆனால் செம கூட்டமாக இருக்கும். அண்டு நான் இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்மில் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன் அப்படின்னா இருக்கிறதே ஒரு 2-3 ஏடிஎம் தான். ஸோ கூட்டம் அதிகமாக இருக்கும். காலையில் கிளம்புற நேரத்தில் காசு எடுக்கணுன்னா நம்மளுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். இப்போ அப்படி தான் ஆகிட்டுருக்கு. அண்டு பெட்ரோல் பம்பில் வந்து பார்த்திங்கன்னா கார்டு இதெல்லாம் கிடையாது, கேஷ் தான் கேட்பாங்க. ஸோ அதிகம் கவனமாக வச்சுக்கோங்க. இன்னொன்று என்னென்னா இந்த ஏரியாவில் வந்து ஜியோ மட்டும்தான் வேலை செய்யுது, வேறு எதுவும் ஒர்க் ஆகலை. ஜியோவில் மட்டும்தான் இன்டர்நெட் கனெக்ஷன் வருது, பிஎஸ்என்எல் ஒர்க் ஆகுது. ஆனால் கால் மட்டும்தான் பேச முடியும், இன்டர்நெட்லாம் வராது. பிஎஸ்என்எல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் இன்டர்நெட் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அது கவனமாக வச்சுக்கோங்க. ஜியோவில் பக்காவாக வேலை செய்யுது. இதுதான் இப்போத்தி அப்டேட்டு. ஓகே, நம்ம கீமனாஸ்ட்ரி போகணும். கௌதம் வந்தவனே கிளம்ப வேண்டியது தான். கீ மொனாஸ்ட்ரிக்கு பக்கத்துலேயே ஒரு கஃபே ஒன்று இருக்கு, அந்த கஃபேல தான் இருக்கும். ஃபுல்லாக திபெத்தியன் ஸ்டைலில் தான் அங்கே இருக்குது எல்லாமே.
எல்லாம் பாருங்களா, ஃபுல்லாக அந்த திபெத்தியன் ஸ்டைல்லையே இருக்கும். அப்படியே அந்த பாட்டில்ஸு, இங்கே உள்ளே வந்தோம்னா இங்கே இருக்கிற மாங்ஸ் வந்து பாருங்களா, இங்கே விளையாடிட்டு இருக்காங்க, கேரம் போர்டு விளையாட்டுருக்காங்க. இங்க உட்காந்து சாப்பிடுற அந்த டைனிங் ஹால்ல பாருங்களா எப்படி இருக்கு. இது வந்து சிக்கன் டுக்கா, இந்த ஊரோட ஃபுட்டு. இங்கே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. சின்ன பீஸா முதல்ல வந்து சாப்பிடுவோம். அடுத்து இன்னொரு ரெண்டு மூணு ஃபுட்டெல்லாம் இருக்கு, ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுதான் வந்து யாக் மில்க் டீயா, எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்த்தா தெரியும். ஆக்சுவலாக இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா வண்டியெலாம் மேலே அலோவ் பண்ணலை, ஸோ நடந்து தான் வந்தோம். கீ மொனாஸ்ட்ரியோட ஃபுல் ஹிஸ்ட்ரி இதில் இருக்கு. கிப்பர் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பர் வில்லேஜுங்க, கொஞ்சம் சிட்டி மாதிரி இருக்கும், நிறைய ரூம்ஸ் இருக்கும், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹோம் ஸ்டேஸ்லாம் நிறையா இருக்கும் இங்கே பார்த்தீங்களா. இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் கூட அவைலபிளாக பாருங்க. நெட்ஒர்க் எதுவும் ஒர்க் ஆகலை, ஃபோன் நெட்ஒர்க்லாம். கிப்பரில் வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஒன்று இருக்குது பாருங்கள். சிச்சம் பிரிட்ஜு, இது வந்து பார்த்திங்கன்னா 13,500 அடி உயரத்தில் இந்த பிரிட்ஜு வந்து கட்டியிருக்காங்க பாருங்களேன். இங்கிறது பார்க்கவே பயமாக இருக்கும்.
அது செம்மையாக இருக்கும். நீ சொன்ன ஸ்கிரிப்ட் படுத்த நின்னா உன்னே ஸ்கிரிப்ட்ல மாத்த சொல்றது அறியல. ஐயோ சரியான ஒரு சம்பவம் ஒன்று கயர் தேய்ச்சிருக்கு பாருங்க. லேண்ட்ஸ்லைட் ஆனதை கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் இங்கே வந்துட்டுருக்க இந்த என்டையர் ட்ரிப்லையுமே வந்து ஒரு நாளைக்கு ரெண்டோ மூணோ லேண்ட்ஸ்லைடு கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இது வரைக்கும் கடவுள் புண்ணியத்தில் வந்து எதுலேயும் நாங்கள் மாட்டல, இல்லை லேண்ட்ஸ்லைடால எங்களோட ட்ரிப் எதுவும் டிலே ஆகலை. எய்தர் நாங்கள் அப்போ வந்ததுக்கப்புறம் லேண்ட்ஸ்லைட் ஆகுது, இல்லைனா வந்து முன்னாடியே ஆகிட்டு கொஞ்சம் கிளியர் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரெகுலராக பார்த்துட்ருக்கு. அண்டு நேத்திக்கு கின்னொரு வேலையில் ஒரு மிகப்பெரிய லேண்ட்ஸ்லைடு, அதுலேயும் ஒரு ஆறு ஏழு பேர் வந்து இறந்துருக்காங்க. பட் நாங்கள் அதை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கிராஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் அந்த இடத்துல நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம், அந்த இடத்துல தான் லேண்ட்ஸ்லைடே ஆயிருக்கு. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் அதில் எதுவும் நம்ம மாட்டல, அது வரைக்கும் சந்தோஷம். காசா டு கிரம்பு ஹைவே பிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் ரோடு ஓரளவுக்கு நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு, பட் கொஞ்சம் தூரம் தான் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் போக போக ரோடு வந்து குஞ்சும் பாசுக்கு முன்னாடிலாம் வந்து ரோடு மோசமாகிடும். அண்டு இங்கே ஒரு லோசரில் வந்து ஒரு செக் போஸ்ட் ஒன்று இருக்கும், அதை கிராஸ் பண்ணிட்டோம்னா அதோட செக் போஸ்ட் எதுவும் இருக்காது. இன்றைக்கி எப்படியாவது சந்திரத்தல் வந்து ரீச் பண்ணிட்டணும் அப்படின்றது தான் பிளானு. ஸோ மேக்ஸிமம் சந்திரத்தல் வந்து ரீச் பண்ணுறோம், ஏன்னா டைம் நிறையவே இருக்குது, பார்க்கலாம். லோசர் செக் போஸ்ட் இது. லோசர் செக் போஸ்ட்டில் வந்து நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு கிளம்பலாம். ஸ்பாட் நல்லா இருந்தது, அதனால் சும்மா நம்ம ஹைப்ரிட்டுக்கு ஒரு வீடியோ. ட்ரோன் இருந்தால் நல்லா எடுக்கலாம், நம்மக்கிட்ட இல்லை, அதனால் சும்மா கையிலேயே சுற்றி சுற்றி. அப்போ தான் நான் அவனுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்திருக்கான்ல அதுக்காக. குஞ்சும் பாஸ் ஏறுறதுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடி வரைக்கும் ரோடு சூப்பராக இருக்கும், அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆஃப் ரோடிங் தான். இதுதான் ரோடு ஸ்டார்ட் ஆகிற இடம் பார்த்துக்கணும். குஞ்சும் பாஸ் ரீச் பண்ணியாச்சு. அங்கே வந்து ஒரு கோயில் இருக்கும், குஞ்சும் மாதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே போனோம்னா அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது தான். இதெல்லாம் மணி ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டிபெட்டியன் ப்ரேயர் மந்த்ராஸ். இதெல்லாம் இது ஒரு மாதிரி பார்க்கவே செமையாக இருக்குல்ல.
குஞ்சம் பாஸ் டு பட்டல் போகிற ரூட்டில் ஒரு டைவர்ஷன் எடுத்தோம்னா சந்திரத்தல் லேக் வரும், ரைட் டைரக்ஷனில் திரும்புகிற மாதிரி இருக்கும். இப்போ அதில் தான் போயிட்டுருக்கிறது. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனது உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டர் கிராசிங் வரும். இதுதான் சந்திரத்தலில் ஒரே ஒரு வாட்டர் கிராசிங், இங்கே மட்டும்தான். கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், பட் நம்ம போகும்போது தண்ணி எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரில, பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த வாட்டர் கிராசிங். ஆக்சுவலாக தண்ணி ஓரளவுக்கு பரவாயில்ல. இங்கே ஏன் இந்த வாட்டர் கிராசிங்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படின்னா, இதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே கூழாங்கல், பெரிய பெரிய கூழாங்கல் தான் நிறையா இருக்கும். அதில் போய் டயர் சிக்காமல் நம்ம ஓட்டிகிட்டு போகிறது தான் விஷயமே. சிக்கிடுச்சுன்னா சம்டைம்ஸ் வண்டியை கீழே போட்டுருவோம், இல்லைனா வண்டி வந்து அங்கேருந்து நவராது, யாராவது வந்து தள்ளுற மாதிரி இருக்கும். அது ஒன்று தான் இதில் பிரச்சனையே தவிர, மற்றபடி வண்டியெல்லாம் தாராளமாக இதில் சூப்பராக போவோம். அண்டு தண்ணி வந்து செம சில்லுன்னு இருக்கும், கொஞ்சம் உடம்புல பட்டால் கூட உங்களுக்கு வந்து விரைச்சிக்கும். அப்படியே இந்த ஹிமாலயன் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய வாட்டர் கிராசிங்கில் இதுதான் ஒரு ப்ராப்ளம். இங்கே சந்திரத்தல் பேஸ் கிட்ட வந்து நெருங்கிட்டோம். ஸோ 5 மணிக்கு மேலே போனால் சந்திரத்தல் லேக்கில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 4:30 அந்த மாதிரி தான் ஆகுது. ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் சந்திரத்தல் லேக் வந்து ரீச் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேருந்து பக்கம்தான் சந்திரத்தல் லேக்குக்கு வந்து மூன் லேக்குன்னு சொல்லி இன்னொரு ஒரு பேர் இருக்குது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அல்டிடியூட்டில் இருக்கக்கூடிய லேக் இது. அண்டு லேக்கை வந்து பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். சந்திரத்தலோட பேஸ் இது தான். இங்கேருந்து தான் இந்த கேம்பிங் ரீஜன்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே கேம்பிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெகுலேஷன் படி தான் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்ட் கேம்பிங் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா யாராலையும் வந்து இங்கே அனாவசியமாக கேம்ப் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து போகும்போது நிறைய கேம்பிங் ஸ்பாட் இருக்குது. ஆனால் என்னென்னா இந்த இடத்துல ஒரே ஒரு சிக்கல் வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஒரு மொக்க டென்ட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா 1500 மினிமமாக சார்ஜ் பண்ணுவாங்க. சாப்பாடு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க, அந்த 1500 சாப்பாடும் வந்துடும். ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆளை பார்த்துட்டு கேம்போட ரேட் இவ்வளோ, ஃபுட்டுலாம் வந்து தனி அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசி கிசி பார்கெயின் பண்ணோம்னா ஃபுட்டை வந்து இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. இதுதான் அவங்களோட பார்கெயினாக இருக்கும். பட் கேம்பிங் ரேட்லேருந்து குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நாம் இங்கே தங்குற பிளானே நம்மளுக்கு கிடையவே கிடையாது. நாம் பட்டலில் தான் போய் தங்க போகிறது. ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நைட்டு தான் தூங்க போகிறோம், அதுக்கு ஒரு 200 அங்கே வேலை முடிஞ்சிடும். சாப்பாடு ஒரு 100-200 ஆக போகுது, மொத்தமாகவே ஒரு 400 வேலை முடிஞ்சிடும். இங்கே நம்ம தங்குறோம்னு கிட்டத்தட்ட ஒரு 3000 செலவு பண்ணி ஆகணும் ஒரு ஆளுக்கு. அது எனக்கு அவசியமாக படலை. அதனால் நாங்கள் எல்லாம் வந்து கிளம்புறோம் இங்கேருந்து. சந்திரத்தால் பார்த்துட்டு நாங்கள் பட்டல் போயிடுவோம். மக்களே, சந்திரத்தல் லேக்கு போனோம். ஆக்சுவலாக போயிட்டு என்ன பண்ணோம்னா அங்கே பார்த்துட்டு பாதி வழியில் சுத்தமாக பவர் இல்லை பேட்டரி, அதனால் என்னால் சரியாக எதுவும் வீடியோவும் எடுக்க முடியல. அங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து லேட் ஆகிடுச்சு வர்றதுக்கு. வாட்டர் கிராசிங்லலாம் வந்து கால்லாம் நனைஞ்சி போச்சு. பட்டலில் யூஸ்வலாகவே வந்து செம்ம குளிர் இருக்கும், பயங்கர குளிர் இருக்கும். இங்கே வந்து எப்படின்னா காற்று ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல, அதனால் இங்கே குளிர் கட்டுப்படுத்தவே முடியாது. இங்கே எந்த சீசனாக இருந்தாலும் சரி, ஆக்சுவலாக வின்டர் சீசன்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன், அதுக்கப்புறம் அங்கே நம்ம அந்த சாச்சாச்சி இதாக இருக்குல்ல ஃபேமஸ், அதுக்கு பக்கத்தில் இன்னொரு டென்ட் ஸ்டே ஒன்று, அங்கே ஃப்ரெண்டு வந்து ரூம் போட்டு வச்சுருந்தாப்புல, அங்கே வந்து தங்கிட்டேன். குளிர், இங்கே ஃபயர் கேம்ப்பு ஃபயர் போட்டு கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் குளிர் காஞ்சிட்டுருக்குறோம். பேண்ட்லாம் நினைச்சி போச்சு. ஸோ அதெல்லாம் இப்போ ரெடி பண்ணிட்டுருக்கேன். அவ்வளோதான், மிச்சத்தை வந்து நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பை.